இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2011 முதல் 2020 வரைக்கும் வெளியான படங்கள்லேயே அதிகமான வசூலை செஞ்சு சாதனையை படைத்த படத்தோட லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2011 வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித் அர்ஜுன்லாம் நடித்து வெளிவந்த படம் தான் மங்காத்தா. அந்த ஆண்டில் அதிகமான வசூலை செஞ்சது மங்காத்தா படம் தான். 2012 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தீபாவளி அன்னைக்கு விஜய் நடித்து வெளிவந்த படம் தான் துப்பாக்கி. அந்த ஆண்டில் துப்பாக்கி படம் தான் அதிகமான வசூலை பண்ணியிருக்கு. 2013 கமலஹாசன் இயக்கத்தில் கமலஹாசனே நடித்து வெளிவந்த படம் தான் விஸ்வரூபம். அந்த ஆண்டோட அதிகமான வசூல் பண்ண படம் விஸ்வரூபம் தான். 2014 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தீபாவளி அன்னைக்கு விஜய் நடித்து வெளிவந்த படம் தான் கத்தி. அந்த ஆண்டோட அதிகமான வசூலை பண்ணது கத்தி படம் தான். 2015 சங்கர் இயக்கத்தில் பொங்கல் அன்னைக்கு விக்ரம் நடித்து வெளிவந்த படம் தான் ஐ. அந்த ஆண்டோட அதிகமான வசூலை செஞ்சு சாதனையை படித்தது ஐ படம் தான். 2016 ரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த படம் தான் கபாலி. அந்த ஆண்டோட அதிகமான வசூலை பண்ணது கபாலி படம் தான். 2017 அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வெளிவந்த படம் தான் மெர்சல். 2017 மெர்சல் படம் தான் அதிகமான வசூலை பண்ணியிருக்கு. 2018 சங்கர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அக்ஷய்குமார்லாம் நடித்து வெளிவந்த படம் தான் 2.0. அந்த ஆண்டோட அதிகமான வசூலை பண்ணது 2.0 படம் தான். 2019 அட்லி இயக்கத்தில் தீபாவளி அன்னைக்கு விஜய் நடித்து வெளிவந்த படம் தான் பிகில். 2019 அதிகமான வசூலை பண்ணது பிகில் படம் தான். 2020 ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் பொங்கல் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் தர்பார். அந்த ஆண்டோட அதிகமான வசூலை பண்ணி சாதனையை படித்த படம் தான் தர்பார். உங்களுக்கு இந்த மூவியில் எந்த மூவி பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள்.